சுகாதார விதிமுறைகளை கடைபிடித்து
47. Yes, stand by. நாங்கள் இந்த நாட்டிலே Thank you.
එමේ භාගීමක සහ ගම්වැසියන් එක්ක අද පවතින මේ තත්වයට
Gracias.
Thank you.
තැන්පත්ව ඒ සියල්ල ජය අරගෙන අපේ දරුවන්ට
முஸ்லிம் வர்க்கத்தினர் வர்க்கத்திற்காக வந்துதான் குடியேறினார்கள் என்று தான் வரலாற்று ஆசிரியர்கள் அதிகமாக பேசுகிறார்கள். முஸ்லீம்கள் அதுக்கு அடுத்த பக்கம் இருக்கிறது, அதாவது சுல்தான்கள் சூபியாக்கள் இப்படி பெரிய அலி வஸ்லம் அவர்களுடைய
சரி சரி நான் கொண்டு போறேன் என்னலமா
பெறக்கூடிய சில பேராசிரியர்கள் மாத்திரமே கல்வி கழகங்களிலே உபவேந்தர்களாக பணியாற்றி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இலங்கையின் பேருடைய மனத்தை பெருமை சேர்ந்த ஒரு பேராசிரியர் ஹுசைன் இஸ்மாயில் அவர்களுக்காக இவரிடத்திலே கலண்டரும் அதே போன்ற அவர்களுக்கான பரிசுப் பொருட்களும் வழங்கி வைக்கப்பட்டது. இதனை வழங்கி வைத்தார்கள் மௌலானா சையத் அலி மௌலானா ஹுசைன் அவர்கள். நிகழ்ச்சியிலே அடுத்ததாக விசேட உரை இடங்கள் இருக்கிறது. விசேட உரையை வழங்குவதற்காக நிகழ்ச்சியிலே அறுதியாக கலந்து கொண்டிருக்கிறார்கள் சையத் அலி மௌலானா ஹுசைன் அவர்கள். அவர்கள் ஒளிவாங்கியிருக்கிறார்கள். الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الأصفياء الأكرمين اللهم صل على نورك سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما بقدر عظمة ذاتك في كل وقت رحيم وقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي صدق الله مولانا العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن احدكم حتى اكون احب اليه من والده وولده والناس اجمعين رواه البخاري ومسلم او كما قال عليه الصلاه والسلام கண்ணியத்திற்குரிய சாதாத்துமார்களே, மாண்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, ஹதீப்மார்களே, முதர்ரிசீன்களே, கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய பள்ளி வாயில்கள் கட்டப்படுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய தனவந்தர்களே, நிர்வாகிகளே, விசேஷமாக இந்த மஸ்ஜிதுல் அப்ரார் என்னும் பேர்வல மருந்தானையில் இருக்கக்கூடிய இந்த பள்ளி வாசலை கிட்டத்தட்ட 1100 வருடங்களாக யாரெல்லாம் பரிபாலித்து வந்து மௌத்தாகிவிட்டார்களோ, பரிபாலித்துக் கொண்டு வந்து ஹயாத்தோடு இருக்கிறார்களோ, இப்பொழுது பரிபாலித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட அனைவருக்கும் அத்தோடு இந்த 1100வது வருடத்தை கொண்டாடக்கூடிய இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய என் அருமை சகோதரர்கள், பேரன்பு பெருமக்கள், வேர்வலைக்குள்ளே இருந்து வந்தவர்கள், வேர்வலைக்கு வெளியிலிருந்து வருகை தந்தவர்கள், வெளியிலிருந்து யாரெல்லாம் செவிதாழ்த்தி கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட ஸ்ரீதேவி தனமான தாய்மார்கள், சகோதரிகள், சகோதரர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். எங்கட வேறுவல வலிகாமம் காலி மாத்திர பாஷையில பேசுறதா இருந்தா 1100 வருஷம் என்று சொல்றோம். எங்களுடைய கண்ணியத்துக்குரிய அறிவுபூர்வமாக எல்லோருக்கும் விளங்கக்கூடிய பாஷையில் எனக்கு முன்னால் பேசிய கண்ணியத்திற்குரிய பேராசிரியர் ஹுசைன் இஸ்மாயில் ஹாஜியார் தானே, கண்ணியத்துக்குரிய ஹுசைன் இஸ்மாயில் ஹாஜியார் அவர்கள் சொன்ன சில வார்த்தைகளை மையமாக வைத்து நான் தொடர்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் 10 நிமிஷம், அதுல 2 நிமிஷம் போயிட்டது. எந்த ஒன்றுக்கும் ஒரு மறுபக்கம் இருக்கிறது. 1100 வருஷம் என்பதற்கும் ஒரு மறுபக்கம் இருக்கிறது. அது ஹிஜ்ரி என்று பார்க்கும் போது அடிக்கடி நாம் பயான்களில் ஞாபகப்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல ஒன்று, மறுபடியும் இதே இடத்துல சொல்லக்கூடிய ஒரு நிலைமை வந்திருக்கிறது. ஹிஜ்ரி 1440 தாண்டிட்டது. இப்ப ஹிஜ்ரி 11 தான்
கண்மணியான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானார்கள். ஹிஜ்ரி 110 வரையில் அல்லது ஹிஜ்ரி 100 வரையில் சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள். சுருக்கமாக சொன்னால், இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹிஜ்ரி 80 பிறக்கிறார்கள். இமாமுல் மதீனா இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 93 பிறக்கிறார்கள். இமாமுல் குரைஷ் இமாமுனா அஷ்-ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹிஜ்ரி 150 பிறக்கிறார்கள். அஹ்மத் இப்னு ஹம்பல் இமாம் ஹம்பலி மதுரபை சேர்ந்தவர்கள் ஹிஜ்ரி 160 அல்லது 60 சொச்சத்தில் பிறக்கிறார்கள். இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வரதியல்லாஹு தஆலா அன்ஹு குர்ஆனுக்கு அடுத்த அந்தஸ்தில் உள்ள கிரந்தத்தை கோர்வை செய்த இமாம் புகாரி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 194 பிறக்கிறார்கள். புகாரி முஸ்லிம் என்று சொல்றோம், திருமிதி என்று சொல்றோம், அபுதாவுத் என்று சொல்றோம். முஸ்லிம் திருமிதி இப்னு மாஜா அபுதாவுத் நசாயி போன்ற அனைவரும் ஹிஜ்ரி 200 பிறகுதான் பிறந்தார்கள். அதுக்கு பிறகு ஹதீஸ் கலை வல்லுநர்கள் பக்தாதில் வாழ்ந்தார்கள், யமனில் வாழ்ந்தார்கள், எகிப்தில் வாழ்ந்தார்கள், முழு உலகத்திலும் வாழ்ந்தார்கள். மதரசாக்களில் ஓதி கொடுக்கப்படக்கூடிய இமாம்களான விசேஷமான நூற்றுக்கணக்கான கிதாபுகளை எழுதிய லட்சக்கணக்கான ஹதீஸுகளை வித் நரேட்டர்ஸ் வித் ரிப்போர்ட்டர்ஸ் ராவிகளோட ஒவ்வொரு ஹதீஸுக்கும் 8 பேர் 7 பேர் 5 பேர் 6 பேர் வரும். கண்மணி நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இமாமுல் புகாரி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லது இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லது இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரழியல்லாஹு அன்ஹு இவங்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையில் இந்த ஹதீஸை பாதுகாத்து பேணுதலோடு தக்வாவோடு அதபொருக்கத்தோட இவங்களோட கையில ஒப்படைத்தவர்கள் 5, 6, 7, 8 பேர் வருவார்கள். இவங்களுக்கு தான் ராவி என்று சொல்லுவோம். இவங்களோட பெயர்களோட 100,000 அல்ல லட்சக்கணக்கான ஹதீதுகளை மனப்பாடமாக்கியவர்களுக்கு தான் ஷேஹுல் இஸ்லாம் என்று சொல்லுவோம் அல்லது முஹத்திஸ் என்று சொல்லுவோம் அல்லது அல் ஹாஃபில் என்று சொல்லுவோம். உலமாக்களிடத்துல கேட்டுக்கொள்ளுங்க, அதுக்குள்ள விளக்கத்தை எல்லாம் இங்க சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய உலமாக்கள்ல மிகப்பெரிய இமாம்கள்ல ஒருவர் தான் ஷேக் ஜக்கரிய இப்னு முஹம்மது அல் அன்சாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்கள்ல ஒருத்தர் தான் ஷேக் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்கள்ல இன்னொருத்தர் தான் அஷேக் இப்னு ஹஜர் அல் ஹைதமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவங்களோட பெருமதி உலமாக்களுக்கு மட்டும்தான் தெரியும், பொதுமக்களுக்கு தெரியா. ஒருத்தர் என்ஜினியர், அந்த என்ஜினியர் 2 வகுப்பு படிச்சுட்டு எனக்கு படிப்பேறதில்லை என்று விளவி ஒன்றுமே செய்ய வழி இல்லாம அவர் சும்மா இருக்கிற ஒரு 40 வயசு ஒருத்தரை கூப்பிட்டு அவர் 5 வகுப்பு படிக்கவும் இல்லை, 10 இல்ல, ஓலவலும் இல்ல, அட்வான்ஸ் லெவலும் இல்ல, கேம்பஸும் இல்ல, யூனிவர்சிட்டியும் இல்ல, சிலபஸும் தெரியாது. அவர்கிட்ட இவரை கொண்டு வந்து இவர் பெரிய என்ஜினியர் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டா, என்ஜினியரா? அவரை இன்னொருத்தர் சைடு கூப்பிட்டு என்ஜினியர் என்றா என்ன, என்ஜினியர் என்று பெருசா செல்றாங்க அவ்வளவு. அதுதான் இந்த 1100 வருஷம், 1100 வருஷமாக எத்துணை லட்சம் தக்வாதாரிகள் இந்த இடத்துல சுஜூதி செய்தார்கள். இந்த மண்ணுடைய பெருமதி என்ன? நான் 3 இமாம்களோட பெயரை சொன்னேன், ஷேக் ஜக்கரிய இப்னு முஹம்மது அல் அன்சாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஷேக் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி, ஷேக் இப்னு ஹஜர் ஹைதமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா. இவங்களும் பிறந்தில்லை மஸ்ஜிதுல் அப்ரார் வரும்போது. இவங்கெல்லாம் ஹிஜ்ரி 400, 500, 600, 700. இமாமுனா சுயூத்தி ரஹிமஹுல்லா எல்லா உலமாக்களுக்கும் தெரியும். உலமாக்கள்லையும் மதரசால் ஓதி கொடுக்கிற உலமாக்கள்கிட்ட போய் விசாரிங்க,
சரியான தகவல் வரும். மற்றவர்களுக்கு தெரியாமல் அல்ல. மதரசாவை கொடுக்கிற முதரிசிங்கள் உஸ்தாதுமார்கிட்ட போய் கேளுங்க, சரியான தகவல் வரும். இமாம் சுயூத்தி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கிட்டத்தட்ட 600, 700, 800, 900. ஆனால் 600 மேற்பட்ட கித்தாபுகளை எழுதி வைத்திருக்கிறார்கள். கித்தாபுகளை அவங்களே பிறந்தது ஹிஜிரி 800 பிறகு. இந்த உலக மண்ணில் இமாம் சுயூத்தி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை போன்ற ஒரு மாமேதையை அல்லாஹ் உலகத்திலே பிறக்க வைக்கின்றான் என்றால், அதற்கும் 200, 300, 400 வருடங்களுக்கு முன்பு இந்த பேரவளை மஸ்ஜிதுல் அபராரை அல்லாஹ் நமக்கு தந்துவிட்டார். இந்த பேரவள மர்தானையை சேர்ந்தவர்கள் மிகப்பெரிய பாக்கியசாலிகள். இந்த மர்தானையை சூழ உள்ள பேரவளையை சேர்ந்தவர்கள் அவர்களும் பாக்கியசாலிகள். கலுத்தர டிஸ்ட்ரிக்டில் உள்ளவர்கள் பாக்கியசாலிகள். இலங்கையில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் அனைவரும் பாக்கியசாலிகள். காரணம், நம்மிடத்திலே எந்த விதமான மத ஜாதி பேதம் கிடையாது. நாம் அனைவரையும் ஒன்றாக ஒரே இரத்தமாக பார்ப்பவர்கள் என்பதனால் இலங்கையில் உள்ள அனைவரும் பாக்கியசாலிகள் என்றுதான் சொல்ல வேண்டும். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, பேரன்பு பெருமக்களே, இந்த பேருவலையிலிருந்து இலங்கையில் வாழ்ந்த அரசர்களுடைய வழிகாட்டலின் கீழ் மதீனா முனவ்வராவுக்கும் இலங்கையிலிருந்து சில மக்கள் போயிருக்கிறார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிர் வாழும் போது, ஆனால் வழியில் சில தாமதம் ஏற்பட்டதனால், பல வருடக்கணக்கோ மாதக்கணக்கோ நீடித்ததனால், கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி மறைந்து, அபுபக்கர் சித்தீக் நாயகம் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் மறைந்து, சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு காலத்தில் போய் சந்தித்த வரலாறும் நாங்கள் கிதாபுகளில் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே என் அருமை சகோதரர்களே, இந்த கோவிட்-19 என்னும் கொரோனா வைரஸ் இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே அனைத்து மக்களும் ஒன்று சேர்ந்து, முழு இலங்கை மட்டுமல்லாமல் முழு உலகத்திற்கும் இந்த தகவலை நாம் கொடுத்து நாம் மனமகிழ்ச்சியோடு இருக்கிறோம் என்று காட்டுவதற்காக வேண்டி, நம்முடைய சந்தோஷத்தை உங்களுக்கு அல்லாஹ் தந்த நியமத்துகளை நீங்கள் எடுத்து சொல்லுங்க, சந்தோஷத்தை வெளிப்படுத்துங்க என்ற அந்த அமைப்பில் நாம் அனைவரும் இன்றைய தினத்தை பெருநாள் தினத்தை விட நாம் கொண்டாடுகிறோம், சந்தோஷப்படுகிறோம். அதே நேரத்தில் மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய கவலை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய கிருபையினால் நாம் அனைவரும் இந்த கொரோனா வைரஸுடைய அட்டூழியத்தை விட்டும் அல்லாஹுவினால் பாதுகாக்கப்பட்டு, மனிதர்களோ மிருகங்களோ விஷஜந்துக்களோ மீனினங்களோ இல்லாத ஒரு இடத்திற்கு அல்லாஹ் முழு உலகத்தில் இருக்கும் முழு உலக மக்களாகிய அனைத்து மதத்தவர்களையும் அனைத்து மக்களையும் இந்த கொடூரமான வைரஸிலிருந்து, கொடூரமான நோயிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்கும்படியும் ஒவ்வொருவரும் வேண்டிக் கொள்ள வேண்டும். காரணம், பரக்கத்துகள் நிறைந்த இடம் இந்த இடம், சுஜூது செய்யக்கூடிய இடம். அதுவும் 1000 வருடங்களாக சுஜூது செய்தவர்கள் உட்கார்ந்த இருந்த நோன்பு பிடித்த 27, 21, 23 ஆண்டு தெரியாத லைலத்துல் கதிர், ஆனால் பல நூற்றுக்கணக்கான லைலத்துல் கதிர்களை அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் வெளிமார்கள் நேசர்கள் இந்த இடத்திலே வந்து கழித்திருக்கிறார்கள். இந்த இடத்தில் 1100 வருடங்களாக நல்லடியார்கள் சீதேவிகள் அடங்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களும் நமக்காக துஆ செய்வார்கள். எனவே ஷாதுலியா தரிகாவின் ஹலீபாவாக இருக்கும் அந்த அமைப்பில் நான் முக்கியமாக ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். இந்த பேருவலையோ பேருவலைக்கு அப்பால் பட்ட முழு இலங்கையிலும் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு இப்பொழுது நமக்கு தேவையான அறிவு, தேவையான இல்முல் ஹால், தேவையான நுணுக்கமான அறிவு என்ன தெரியுமா? நிதானமும் பொறுமையும் நம்பிக்கையும் துணிச்சலும் அல்லாஹுடைய தவக்குலும், கலாக்கதிரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையும்,
இப்படி இருந்து அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டு அனைவருக்கும் சமாதானமான சுபீட்சமான ரஹமத்தான பரக்கத்தான 50 வருடங்களுக்கு முன்னால் இந்த ஊரிலே இந்த மண்ணிலே எவ்வாறு நாம் அனைவரும் சந்தோஷத்தோடு பரக்கத்தோடு கெட்ட நோய் நம்பலம் இல்லாமல் பலாய் முசீபத்துகள் இல்லாமல் பிரச்சனைகள் ஏக்கம் தவிப்பில்லாமல் எவ்வாறு சந்தோஷமாக வாழ்ந்தோமோ அதே போன்று ஒற்றுமையோடு பேணுதலோடு தக்குவாவோடு முழு குடும்பத்தோடும் சேர்ந்து நடக்கக்கூடியவர்களாக விட்டு கொடுத்து மன்னித்து வாழக்கூடியவர்களாக நமது வாழ்க்கையை அமைத்து இந்த ஏற்பாடு இந்த 1100வது வருஷம் அதாவது ஹிஜ்ரி 340-50க்குள்ளதான் இந்த பள்ளி வாசல் கட்டப்பட்டிருக்கிறது அவர்கள் கூட ஹிஜ்ரி 471ல பிறந்தார்கள். அவர்கள் இந்த உலக மண்ணில் பிறக்க முன்பு மஸ்ஜிதுல் அம்ரார் வந்துவிட்டது. சாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 500 பிறந்தார்கள். சுல்தானுல் ஆரபீன் சையத் அஹமது கபீர் பிபாயி பிறந்தவர்கள் அல்லது 400 கடைசி கட்டத்தில் பிறந்தவர்கள். அதற்கு பின்பு பலவிதமான இமாம்கள் முஹத்தீன்கள் பெரும் பெரும் நாதாக்கள் வலிமார்கள் அவுலியாக்கள் எல்லாம் பிறந்து முழு உலகத்திற்கும் மக்களுடைய கல்வை பதப்படுத்துவதற்காக வந்தார்கள். வியாபாரத்திற்கு மட்டும் வரவில்லை, தசவுகை எடுத்துக்கொண்டு வெளி உடம்பு மட்டும் அமல் செய்வதில் பிரயோஜனம் இல்லை, கல்பு அல்லாஹுவை நினைக்க வேண்டும், கல்வில் அல்லாஹுடைய வேண்டும், அல்லாஹ்வுக்கு இருந்து போதாது, அல்லாஹுவை நமக்கு காட்டி தந்த நமது உயிரை விட மேலான கண்மணியான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரூஹானியத்தான நூறானியத்தான சுண்ணத்தான வழிமுறைகளை பின்பற்றி அவர்களை நல்ல முறையில் மஹப்பத்து வைத்து மக்களோடு ஒன்று சேர்ந்து பரக்கத்தோடும் ரஹமத்தோடும் பொறுமையோடும் சுபீட்சத்தோடும் வாழக்கூடிய வாழ்க்கையை முழு உலகத்திற்கும் பரப்பினார்கள். அதைத்தான் சாதிரியா என்று சொல்கிறோம், காதிரியா என்று சொல்கிறோம், ரிபாயா என்று சொல்கிறோம், நக்ஷபந்தியா என்று சொல்கிறோம். இவைகள் அனைத்துமே உடம்பையும் கல்வையும் ஒன்று சேர்த்து அல்லாஹ்வை விக்ரி செய்யக்கூடிய நினைக்கக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அமைப்பை காட்டி தருவதற்காக வேண்டியும் இங்கே வருகை தந்தார்கள். அந்த வருகை தந்த இடங்களுள் இலங்கையின் முதன்மையான இடம்தான் இந்த பேருவல மர்தானையில் இருக்கும் மஸ்ஜிதுல் அப்ரார் இந்த பள்ளிவாயில். எனவே நாம் பரக்கத்தானவர்கள், சிறப்பானவர்கள், அல்லாஹுவினால் அருள் பொழியப்பட்டவர்கள். நாம் அனைவரும் ஒற்றுமையோடு பரக்கத்தோடு சுபீட்சத்தோடு இந்த மண்ணுடைய பிரயோஜனத்தை எடுத்து அல்லாஹுடைய திருப்பொருத்தத்திற்குரிய அடியார்களாக மாறக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் யா அல்லாஹ் தந்தருள்வாயாக. இந்த COVID-19 கொரோனா வைரஸுடைய தீங்குகளை விட்டும் இந்த நாட்டில் வாழக்கூடிய அனைத்து மக்களையும் நீ பாதுகாத்து அனைவருக்கும் நிவாரணத்தை தருவாயாக. யாரெல்லாம் இந்த நோயின் மூலம் மௌத்தாகி இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஜென்னத்துல் பிரிதோஸில் உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்து நபிமார்கள் சித்தியத்தீங்கள் சோதாக்கள் சாலிஹீன்களோடு வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக. நமது துஆக்கள் அனைத்தையும் நமது உயிரை விட மேலான கண்மணி நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருட்டை கொண்டு நீய கபூல் செய்வாயாக. அனில்ஹம்துலில்லாஹி رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.
பெற்றுக்கொள்வதற்காக அசையின் அளவி மூலான முரசி அவர்களை அழைக்கின்றோம். நிகழ்ச்சியிலே அடுத்து விருதினை பெற்றுக் கொள்வதற்காக உங்களுடைய நிகழ்ச்சியில் நேரடி ஒளிப்பதற்கு பூரண ஒத்துழைப்பை வழங்கிய எங்களுடைய தலைவர் உடுத்தாரணத்து தலைவர் ஜெகத் விக்ரம் சிங் அவருடைய ஆலோசனையின் கீழ் இந்த நிகழ்ச்சிக்கு பூரண ஒத்துழைப்பு வழங்கிய நேரடி நிகழ்ச்சியை நடத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் சகோதரர் கலீலுர் ரஹ்மான் அவர்களை அழைக்கின்றோம். இந்த பள்ளிவாசலை புனர்நிர்மாணம் செய்யும் பணிகளில் பாரிய ஒத்துழைப்புகளை வழங்கிய ஜனாப் அப்துல் ஹமீத் ஹாஜர் அவருடைய மகனார் சௌதர் ரிஸ்வான் அவர்களை அழைக்கின்றோம். இது அப்துல் ஹமீத் ஹாஜர் அவர்களுக்கான பரிசு. அவர்கள் சார்பாக அவருடைய மகனார் பெற்றுக் கொள்கிறார்கள். இந்த பள்ளிவாசலின் அபிவிருத்தி பணிகளுக்கான மகத்தான ஒத்துழைப்புகளை அவர்கள் நீண்ட காலமாக வழங்கி வந்தார்கள். அவர்களை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். அடுத்து பேர்வளை நகரசபையின் நகரபிதா அல்ஹாஜ் மசாஹி முகமது அவர்களை அழைக்கின்றோம். அடுத்து முன்னாள் தலைவர் அல்ஹாஜ் பாக்கீர் அவர்களை அழைக்கின்றோம். அடுத்து நலீம் ஹாஜியார் அவர்களை அழைக்கின்றோம். இந்த பள்ளிவாசலுக்காக பணியாற்றியவர்கள் இந்த பள்ளிவாசலிலே நீண்ட காலமாக பணியாற்றிய அப்துல் ஹசன் அப்துல் ஹசன் லிபை சார்பாக அவருடைய மகனார் ராஜின் சகோதரர் நயீம் அவர்கள் இந்த பரிசனை பெற்றுக் கொள்கிறார்கள். இந்த வழியிலே நாங்கள் இந்த இடத்தில் பரிசல்களை வழங்கி வைக்க ஓய்வு பெற்ற அதிபரும் இந்த பள்ளிவாசல் முன்னாள் தலைவருமான அஜ்வார் அதிபர் அவர்களுக்கான விருதும் அதே போன்று அசாத் அசாத் மரிப்பார் அவர்களுக்கான விருதும் இந்த இடத்திலே வழங்கி வைக்கப்பட இருக்கிறது. இந்த விருதுகளை வழங்குவதற்காக பள்ளிவாசல் நிர்வாகத்தினுடைய புதிய தலைவர் கலாநிதி அஸ்வர் அசாஹிம் அவர்கள் இந்த இடத்திலே அவர்களுக்கான விருதுகளை வழங்கியிருக்கிறார்கள். இந்த பள்ளிவாசல் தொடர்பாக நடந்த வரலாற்றை அறிந்து வைத்திருக்கிறவர்கள் ஓய்வு பெற்ற அதிபரும் முன்னாள் பள்ளிவாசல் நிர்வாகத்தினுடைய தலைவருமாகிய அஜ்வாத் அதிபர் அவர்கள் அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ரஃபீக் பஹஜ் ஹசரத் அவர்களையும் ஜெய்னுலாந்தியன் ஹசரத் அவர்களையும் அதே போன்று இலியாஸ் ஹசரத் அவர்களையும் இந்த இடத்திற்கு அழைக்கின்றோம். அவர்களை இந்த இடத்திற்கு பரிசல்களை வழங்குவதற்காக நாங்கள் அழைக்கின்றோம். அவருடைய கைகளினால் இந்த இடத்திலே பரிசல்கள் வழங்கி வைக்கப்பட இருக்கின்றன.
இந்த பள்ளிக்கு மகத்தான உதவிகளை வழங்கிய அல்ஹாஜ் ஹில்மி அவர்களை இடத்திற்கு அழைக்கின்றோம். அடுத்து கரிசனை பெற்றுக் கொள்வதற்காக அல்ஹாஜ் உவைஸ் அவர்களையும் இந்த இடத்திற்கு அழைக்கின்றோம். இந்த பள்ளிவாசலுக்கு மகத்தான ஒத்துழைப்புகளை வழங்கிய ஊர் பிரமுகர்களோடு இந்த பள்ளியை இந்த பள்ளியின் கட்டட வடிவமைப்பாளராக பணியாற்றிய சகோதரர் சினான் அவர்களை அழைக்கின்றோம். அவர்கள் இந்த வடிவமைப்பதற்காக ஒத்துழைப்புகளை வழங்கினார்கள். சகோதரர் சினான் அவர்கள் அவர்களுக்கான விருதும் இந்த இடத்தில் வழங்கி வைக்கப்படுகிறது. இதுவரை பரிசல்களை வழங்கிவிட்டு உங்களுடைய கணியத்திற்கு கட்டத்தை அடைந்திருக்கின்றோம். இன்னும் ஒரு சில நிகழ்ச்சிகளோடு எங்களுடைய நிகழ்ச்சிகளை நாங்கள் நிறைவு செய்ய இருக்கின்றோம். நிகழ்ச்சியிலே அடுத்து இடம்பெற இருக்கின்ற அம்சம் சிறப்புரை இடம்பெற இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியிலே சிறப்புரையாற்றுவதற்காக இருந்திருக்கிறார்கள் இலங்கை மக்கள் சபையின் உறுப்பினர் ஷேக் அர்கம் நூராமித் அவர்கள். அவர்கள் அடுத்த நிகழ்ச்சியில் உரையாற்றுவார்கள். الحمد لله رب العالمين وافضل الصلاه واتم التسليم على سيدنا وحبيبنا محمد وعلى اله واصحابه ومن اهتدى بهديه واستنى بسنته الى يوم الدين اما بعد மதிப்புக்குரிய கண்ணியத்துக்குரிய மஸ்ஜிதுடைய இமாம் ஹதீப்மார்கள் உட்பட கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, இந்த மஸ்ஜிதுடைய கண்ணியத்துக்குரிய நிர்வாகிகளே, இந்த மஸ்ஜித் வக்ஃப் செய்யப்பட்ட காலத்திலிருந்து இதுவரைக்கும் இதை பராமரித்து வந்த கண்ணியத்துக்குரிய நிர்வாகிகளே, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்த அமர்வை இந்த ஒன்று கூடலை ஹைரான பறக்கத்தான ஒரு ஒன்று கூடலாக ஆக்கி இதன் ஊடாக வரக்கூடிய இன்னும் 1000 வருடங்களுக்கு இந்த மஸ்ஜிதின் ஊடாக இந்த நாட்டு முஸ்லிம்களுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் முழு உலகத்திலேயும் வாழக்கூடிய மனித சமூகத்துக்கெல்லாம் நலவையும் ஹைரையும் உண்டாக்குவான. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மஸ்ஜிதுகள் அல்லாஹ்வுக்காக வேண்டி வக்ஃப் செய்யப்படக்கூடிய இந்த ஹிஸ்டாரிக் பின்னணி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தை படைத்த நேரத்துல மஸ்ஜிதுல் ஹராம மஸ்ஜிதுல் அக்ஸாவை அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டி அல்லாஹ் ஒதுக்கிய இடம், அதுதான் இந்த ஹிஸ்டரியுடைய பின்னணி. அந்த நாள் தொடக்கம் இன்று வரைக்கும் அல்லாஹ்வை இபாதத் செய்வதற்காக வேண்டி மஸ்ஜிதுகள் காணிகள் இடங்கள் அதை பராமரிப்பதற்காக வேண்டி சரித்திர நெடியிலும் அது பாதுகாக்கப்பட்டு வக்ஃப் செய்யப்பட்டு வந்திருக்கு. நான் இன்று வக்ஃப் சபை சார்பாக தான் சில வார்த்தைகளை முன்வைக்க விரும்புகிறேன். வக்ஃப் சபையுடைய கௌரவ உறுப்பினர்கள் இங்கு இருக்கிறார்கள். எங்களுடைய வக்ஃப் சபையுடைய சேர்மனுக்கு குடும்பத்துடைய ஒரு விவகாரத்தினால இன்று அவருக்கு வர முடியல. இந்த நாட்டில் 1956 சிலோன் ஸ்ரீலங்கா என்ற உருவாக்கத்துக்கு முன்னால சிலோன் என்ற அந்த கவர்மெண்ட்டுக்கு கீழே முதலாவதாக வக்ஃப் ஆக்ட் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் மஸ்ஜிதுகள் இந்த ஆக்டுக்கு முன்னாலேயே எங்கட முஸ்லிம் சமூகம் அதுக்கு வக்ஃப் செஞ்சு அதை பாதுகாத்து வந்திருக்கிறார்கள்.
அதற்கு ஒரு சட்டம் வேணும் என்ற அடிப்படையில் 1956 எங்கட முன்னோர்கள் அதை சட்டமாக்கி ஒரு கமிஷனருக்கு கீழே அதை அமைத்தனர். அதுக்கு பின்னால் 1962 அந்த ஆக்டுக்கு சில மாற்றங்கள் கொணரப்பட்டு திரும்பவும் 1982 திரும்பவும் அந்த ஆக்டுக்கு சில மாற்றங்கள் கொணரப்பட்டு இந்த வக்ஃப் என்று சொல்றது என்ன? வக்ஃப் என்பது அல்லாஹுக்காக வேண்டி அல்லது சில நல்ல நோக்கங்களுக்காக வேண்டி ஒதுக்கப்பட்ட பொருட்கள், சொத்துகள், காணிகள் தான் இந்த வக்ஃப் வக்ஃப்னா அதை திரும்ப விற்க முடியாது. இட் இஸ் அ இம்மூவபிள். அதை இன்னொரு டிரான்சாக்ஷன் செய்ய முடியாத ஒரு ப்ராப்பர்ட்டியாக மாறு. அப்ப அந்த வக்ஃப்களை பாதுகாக்கக்கூடிய பராமரிக்கக்கூடிய அதனாலதான் பள்ளியுடைய நாம் பாதுகாவலர்கள் சொல்றோம். யாருமே உரிமையாளர்கள் அல்ல. இந்த காணிக்கு இந்த இடத்துக்கு சொந்தமானவர்கள் வக்ஃப் செஞ்சதுக்கு பின்னால உரிமையாளன் அல்லாஹ். காலத்துக்கு காலம் பாதுகாவலர்கள் வந்து அதை பாதுகாத்து பராமரித்து பின்னால வரக்கூடியவர்களுக்கு ஒப்படைச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் உஸ்மான் இப்னு மல்ரூன் ரழியல்லாஹுடைய விடயத்துல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை கைப்பற்றதற்கு பின்னால் மஸ்ஜிதுல் ஹராமுடைய அந்த பாதுகாப்பு பொறுப்பை, அந்த காணிய, காபத்துல்லாவுடைய சாவிய யாருக்கு கொடுக்கிறது என்ற அந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொந்த குடும்பத்தை சேர்ந்த அப்பாஸ் ரழியல்லாஹு அவர்கள் கிட்ட இருந்து அவங்க அதை விரும்பினாங்க. அது ஒரு பெரிய ஒரு கண்ணியம், ஒரு கௌரவம். அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தினைக்கு இன்னல்லாஹ யஅமுருக்கும், அல்லாஹ் உங்களுக்கு ஏவுகிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, இந்த அமானிதத்தை அதுக்குரியவர்களுக்கு நீங்க பாரம் கொடுங்க. காபத்துல்லாஹுடைய அந்த சாவி உஸ்மான் இப்னு மல்ரூன் ரழியல்லாஹுடைய அந்த குடும்பத்துக்கு தான் இருந்தது. அவங்க முன்னால் இருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்கட கைக்கு கொடுத்து சொன்னாங்க, கயாம நாள் வரைக்கும் உங்களோட குடும்பத்துலதான் இந்த சாவு இருக்கும். அந்த டிரஸ்டிஷிப். இன்று கூட நீங்க ஹரத்துக்கு போனீங்கன்னா அந்த ஹரத்துடைய எல்லைக்கு சொந்தக்காரர் சவுதி அரசாங்கம் அல்ல. அங்கனைக்கு எப்படி போட்டிருப்பாங்கடா? ஊழியர். நாம் எல்லோரும் அல்லாஹ்வுடைய மாளிகையுடைய ஊழியர்கள். ஊழியர்களாக மாறி இந்த சொத்தை, இந்த அமானிதத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். அமானிதத்தை பாதுகாக்கக்கூடியவர்களிடத்துல ஒப்படைக்க வேண்டும். அதுதான் வக்ஃப் சபையுடைய பொறுப்பு. இந்த வக்ஃப்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த மஸ்ஜிதுகள் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த மஸ்ஜிதுடைய பராமரிப்புகள் அமானிதத்தை பாதுகாக்கக்கூடியவர்களுக்கு ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. அது எங்கள் எல்லோருடைய பொறுப்பு. அப்பதான் இது எங்களுக்கு தொடர முடியும். இறுதியா இந்த ஹிஸ்டரியுடைய விஷயத்துல எங்கட ப்ரொஃபஸர் ஹுசைன் இஸ்மாயில் ஹஃபிழஹுல்லாஹ் அவர்களும் சொன்னார்கள். அதே நேரத்துல எங்கட சயீத் அலவி மௌலானா ஹஃபிழஹுல்லாஹ் அவர்களும் சில விடயங்களை முன்வைத்தார். ஹிஸ்டரி என்பதுதான் நாங்க யார் என்பத உலகத்துக்கும் கயாமத்துடைய நாளையும் அல்லாஹ் ஹிஸ்டரி அடிப்படையாக வைத்துதான் எங்களை அழைக்க. எங்களுக்கு ஒரு பயாலஜிக்கல் ஹிஸ்டரி இருக்குது, டிஎன்ஏ. நாங்க சும்மா உலகத்துக்கு வந்தவங்க அல்ல. எங்களுக்கு ஒரு டிஎன்ஏ இருக்குது. அந்த டிஎன்ஏயை ட்ரேஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணி போயிட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் ட்ரேஸ் பண்ணலாம். முதல் மனிதன் வரைக்கும் எங்களோட டிஎன்ஏயை ட்ரேஸ் பண்ணலாம். அதே போல இந்த நாட்டில் முஸ்லீம்களின் அடிப்படையில் எங்களோட ஹிஸ்டரியை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும், அதிலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் ட்ரேஸ் பண்ணக்கூடிய இதை பாதுகாக்க வேண்டும் கடமைப்பாடுகள் இருக்குது. அந்த விடயத்தை வலியுறுத்தினார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இந்த 1100வது வருடத்தை கொண்டாடக்கூடிய இந்த நேரத்தில் 1000 வருடங்களுக்கு தேவையான அடித்தளங்களை போட்டு இந்த அமானிதங்களை பாதுகாத்து இதை தொடராக கொண்டு போகக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நசீபாக்க வேண்டும். இந்த பள்ளியுடைய முன்னால் அதே போல இருக்கக்கூடிய ஒரு சரித்திரமாக பாதுகாத்த அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
பரிபூர்ணமான கூலிய நசீபாக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் பொருந்தி கொண்டு இந்த மஜ்லிஸை ஹைரான மஜ்லிஸாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. வ ஆஃபு தஅவான அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இலங்கை மருத்துவர்களின் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்து வந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்னதாக இந்த பள்ளிவாசல் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் நன்றி குறிப்பிடம்பெற இருக்கிறது. நன்றி உரை வழங்குவதற்காக வீரர்களின் மரதான மசூதில் அக்கார் பள்ளிவாசலின் நிர்வாக சபை உறுப்பினர் சகோதரர் யாக்கூப் நயீம் அவர்கள் நன்றி உரை வழங்குவார்கள். அதற்கு முன்பதாக சிறிய ஒரு அறிவித்தல். இப்போது வேர்வழியில் மருதாணி பள்ளிவாசலுடைய உத்தியோகபூர்வ இணையதளம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது, ஆரம்பத்தில் உங்களுக்கு தேவையான தகவல்களை அதன் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோன்றும் இந்த பள்ளிவாசலுடைய வரலாறு தொடர்பாக ஒரு வீடியோ டாக்குமெண்ட்ரி தயாரிக்கப்பட்டிருக்கு. இன்ஷால்லா அதுவும் விரைவில் தரவேற்றம் செய்யப்படும் என்பதை அறிவித்திருக்கின்றோம். அதே போன்றும் இங்கே இருக்கின்ற இளைஞர்கள் மிகவும் செயற்பாட்டு முறையிலே அதற்கான ஒத்துழைப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிவித்திருக்கின்றோம். நிகழ்ச்சியை அடுத்து நன்றி வழங்குவதற்காக சகோதரர் யாக்கூப் நயீம் அவர்களை அழைக்கும். மஸ்ஜிதுல் அப்ராஹிம் வயதில் 1100 வருடத்தின் இந்த நிகழ்வு இந்த நிகழ்வினை சிறப்பாக நடத்துவதற்கு இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற அதே போன்று எங்கள் கலைப்பட்டிருக்கும் அதே போன்று எங்கள் அதிகமாக தென்கிழக்கு பள்ளிக்கழக இளங்கையின் அனைவருக்கும் அதே போன்று உள்ள மக்கள் ஊர் பெருமுகர்கள் கல்வி மாணவர்கள் அனைவருக்கும் இங்கே ஒளிப்பதிவு செய்திருக்கின்றவர்களுக்கும் இந்த நிகழ்வுகளை சிறந்த சமூக வலைதளங்களிலே வாழ்வையும் ஊர் ஜமாத்தினர்களுக்கும் அனைவருக்கும் இந்த பள்ளி சார்பாகவும் ஊர் ஜமாத்தினர்கள் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை நினைத்து அன்றாமாக பார்த்து செய்வாங்க பெற்றோடு எல்லோரும் இந்த பள்ளியிலே அனைத்து நிர்வாகர்களுக்கும் சிறப்பாக இன்னும் நீங்கள் ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும் என்று உங்கள் அனைத்துக்கும் அன்பாக சிறந்த இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிகழ்ச்சி செய்து கொள்வதற்கு முன்பதாக சையத் அலவி மூலான அமைச்சர்களுடன் இணைந்து ஜலாலா பரப்புவதற்காக La ilaha
محمد رسول الله.